எல்லோருக்கும் வணக்கம் என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் உட் ஒர்க் என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவோம்னா வுட் ஒர்க்கிங் வீடியோ வுட் எக்ஸ்பினேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் இருக்கு வீடியோ தான் போடுவேன் மறக்காமல் என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுறேங்க ஷேர் பண்ணுறேங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க மறக்காமல் பார்த்திங்கன்னா பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்ட்டினியூவாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும்னா கிச்சனுக்கு ஒரு டோர் பார்த்து பார்க்க போகிறோம் அந்த டோரில் வந்து என்ன பண்ணா கேஸ் கட்டர் எப்படி இன்ஸ்டால் பண்ணதான் பார்க்க போகிறோம் இதை வந்து இங்கிலீஷில் சொன்னதான் ஜெயில் ஜெயிலின் உட்னுங்க இதை வந்து என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் கட் பண்ண போகிற ஜிக்ஸாக் மிஷின் வச்சு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக அவுட்புட் பார்த்துருவோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதேமாரி ஒரு மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலில் எப்படி கட் பண்ணுறது ஸ்டீலில் வச்சு இதில் வந்து நான் உட் யூஸ் பண்ணியிருக்கேன் இது பல பார்த்திங்கன்னா ஸ்டீல் கேஸ் கட் யூஸ் பண்ணியிருப்பேன் அது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பார்க்கணாச்சுன்னா மேலே லிங்க்லேயே வரும் கிளிக் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் க்ளிக் பண்ணி பாருங்கள் மறக்காம வந்து பார்த்திங்கன்னா என்னோட அருந்தா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளேவுட்டு அது ஜெயிலு அதாவது இந்த ஜெயிலின் உட் அப்படிலாம் அந்த ஏர் ஃபில்ட்டரும் இது சொல்லலாம் அடுத்து ட்ரில்லிங் மிஷின்னு அடுத்து வந்து ஜிக்சாக் மிஷின் இது இருந்தாலே போதும் நம்ம என்ன பண்ணலாம் இந்த டிசைன்ஸ் வந்து கட் பண்ணி எடுக்கலாம் அதுக்கு வந்து என்ன பார்க்க போனால் இந்த உட்டை பற்றி பார்க்க போகிற ஆக்சுவலாக ப்ளேவுட்டில் பக்கா மைக்கா ஓட்டி கொண்டு வந்திருக்காங்க இது வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு வரது ஏன்னா கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல இந்த டோர் வைப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா இந்த ஏர் சிலிண்டர் அந்த சிலிண்டரெலாம் வருது தெரியுமா அந்த இடத்துல வந்து காற்று நல்லா ஃப்ரீயாக போகிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி டோர் போட்டு கொஞ்சம் லென்த்து டோராக போட்டு என்ன பண்ணால் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து இந்த கேஸ் கட்டுரு வைப்பாங்க அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாஷிங் மிஷின் வருமா தெரியுமா அது கீழே வந்து நல்லா ஏன்னா சில வாஷிங் மிஷின் போகணும் அழுக்கெல்லாம் வெளியே போக ஸ்மெல்லு வெளியே போகிறதுக்காக அந்த இடத்துல இந்த புஷின் வைப்பாங்க அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான அளவு வந்து நம்ம மார்க் பண்ணேன் எங்கள் அப்பா தான் மார்க் பண்ணிருக்காது அந்த மார்க்கிங் வந்து எனக்கு ஒன்றுமே புரியல பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா மார்க் பண்ணாத கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நான் என்னப்பா ஒரு அளவையெல்லாம் மார்க் பண்ணு கேட்டால் அதெல்லாம் கரெக்டாக வர வேண்டாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் கரெக்டாக மார்க் பண்ணிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா டிசைன் கட் பண்ணோம் டிசைன் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் கட் பண்ணுறதுக்கு மேலே இதில் வந்து எப்படி நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு ஹோல்ஸ் போட வேண்டியது இருக்குது அந்த ரெண்டு ஹோல்ஸ் எப்படி போடுறது நான் காட்டுறேன் அதுக்கு மேலே வந்து இந்த கேஸ் கட்டர் பற்றி பார்த்துடலாம் இதை வந்து என்ன பண்ணா ஜெயில்னுவாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கேஸ் அதை கிச்சன் யூஸ் பண்ண கேஸ் உடுன்னுவாங்க இதை வந்து எப்படி யூஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து உட் அதை ப்ளேவுட் டோர் நடுவில் ஸ்கொயராக எடுத்துகிட்டு ரெண்டு இடத்துல அந்த மாதிரி ஸ்க்ரூ போட்டு முறிக்கிடுவாங்க இதே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல்லையும் அவைலபிள் இருக்குது நீங்கள் அதையும் யூஸ் பண்ணலாம் பட் பெஸ்ட் ஆப்ஷன் வந்து என்ன பார்த்துன்னு பார்த்திங்கன்னா ஸ்டீல் தான் பெஸ்ட் ஆப்ஷன் ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கனா ஈஸியாக கராக படைஞ்சிடும் அதுக்கு போட போகிறோம் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போட போகிறேன் அந்த ஓல்ஸ் போகிறதுக்கான தான் இப்போ நான் காட்ட போகிறேன் உங்களுக்கு வந்து எவ்வளோ பெருசு ஹோல்ஸ் போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிட்டை சூஸ் பண்ணிங்க அதேமாதிரி வந்து கார்னர் வந்து பார்த்து போடுங்க ஏன்னா கொஞ்சம் ஓல்ஸ் வெளியே போனாலும் அது அசிங்கமாக தெரியும் பட் மோஸ்ட்லி அது கவர் ஆயிடும் பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போன வந்து கொஞ்சம் கார்னரில் கொஞ்சம் தள்ளி ஹோல்ஸ் போடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட்டாக இருக்கும் அதுக்கு அது நான் வேணா போகிறோம் எப்போயும் போல் நம்ம ஹேண்ட் கட்ஸ் எக்ஸாக்ட் மிஷின் எடுத்து ஸ்ட்ரைட் அவர் கட் பண்ணிவிடுவோம் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இதே வந்து நான் ஸ்டீலில் ஒரு பெரிய டோர் ஒன்று செஞ்சுருப்பேன் ஆனால் அதோட கேஸ் கட்ட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அது ஸ்டீலில் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உட்ல இருக்கும் அது பார்த்தீங்கன்னா வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிங்களா மேலே லிங்க்லேயும் இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்லி வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஸ்டீலில் வாங்க ஏன்னா ஸ்டீல் வந்து பார்த்திங்கனா அழுக்கு படிஞ்சால் தெரியாது வுட்டில் வாங்கினீங்கன்னா அழுக்கு எதாவது இப்போ கரை எதாவது பட்டுச்சுன்னா ஈஸியாக தெரியும் அதேமாதிரி அதை உட்காந்து எமிரி ஷீட் வச்சு தேய்ச்சு பட் ஸ்டீலில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் அந்தமாதிரி கரை எதுவுமே வராது கரை பட்டால் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு துணியை வச்சோ இல்லை ஏதாவது ஒரு அதுக்கிட்ட வாஷிங் போட்டு விட்டு லைட்டாக இப்படி ஸ்வைப் பண்ணாலே அழுக்கு ஈஸியாக போய்டும் அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி வாங்கும்போது ஸ்டீலில் வாங்கிட்டீங்க பட் ஸ்டீல் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து லைஃப் லாங் வரும் வுட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வாஷிங் மிஷின்குள்ள எல்லாம் இது வச்சிங்கன்னு பார்த்திங்கன்னா இது எப்போது மகிப்போகும்னு சொல்ல முடியாது பட் ஸ்டீல் அப்படி இருக்காது ஸ்டீலும் திரும்ப பிடிக்கும் பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அதுவே வந்து கொஞ்சம் லாங் வரும் வுட்டோட கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங் வரும் இந்த டோர் வந்து எதுக்கு வருதுன்னு பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் கட் பண்ணுற டோர் வந்து எதுக்கு வருதுன்னா இந்த கிச்சனில் வந்து அந்த வாஷிங் மிஷின் அது கீழே வர டோர் ஏன்னா அதுலேருந்து வர இப்போ நம்ம சாமான் கட்டுமோ அதுலேருந்து வர ஸ்மெல்ஸ் எல்லாமே வந்து வெளியே போகிறதுக்காக தான் இந்த மேலே இந்த கேஸ் கட்டிக்க வைப்பாங்க ஏர் ஃபில்ட்ரு அப்படிலாம் சில பேர் வந்து எதில் வைப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா சிலிண்டர் வைக்கிற போர்ஷனுக்கும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சும்மா கபோர்டில் டிசைன்ஸ் வைக்கிறீங்கன்னா சில பேர் வந்து காசு தனியாக வைப்பாங்க பட் அது அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து மோஸ்ட்லி வந்து கிச்சனில் தான் யூஸ் பண்ணுவாங்க அதுக்காக நம்ம ஃபைனலாக அவுட்புட் பார்த்துருவோம் இதாக பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அவுட்புட்டு இந்த கேஸ் கட்டுறோம் அதுக்கேற்ற வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ரெக்டாங்குலர் கட் பண்ணியிருக்கோம் இதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது ரவுண்ட் ஷேப்பில் கூட வருது அது வந்து உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வாங்கிக்கோங்க கேஸ் கட்டுற ரவுண்டில் கூட இருக்குது இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் பார்த்தா ரவுண்டில் இருக்கிறது பட் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயரில் தான் இருக்கும் ஸ்டீலையும் சரி வீட்லேயும் சரி ஸ்கொயராக தான் இருக்கும் பட் நான் வந்து ரீசெண்டாக பார்த்தோம்னா ரவுண்டில் இருந்தது அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன புது டிசைன் தேவையோ அதுக்கேற்ற வாங்கிக்கோங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பழைய மாடலில் என்ன யூஸ் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா இந்த ஃபில்ட்ரு தெரியுமா மேனுவலாக ஃபில்ட்ரு செஞ்சு அதில் வந்து இந்தமாரி இப்போ இந்த பாத்ரூமில் வச்சுருந்தோம் அந்தமாதிரி ஃபில்ட்ரு யூஸ் பண்ணுவாங்க பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேட் வந்துச்சு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிஎன்சி கட்டிங்கில் தான் பண்ணிருவாங்க அந்த ஏர் ஃபில்ட்ரு எல்லாமே அதுவே வந்து கையில் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட்டாக வராது சிஎன்சி கட்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர் ஃபில்ட்ரு கரெக்டாக இருக்கும் ஏன்னா அது வந்து ஜெல் உங்களுக்கு வெளியே அந்த பார்க்க உள்ளே பார்க்கும்போது அந்த ஷேடிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும் மறக்காமல் வீடியோ பார்த்து நன்றி மறக்காம அருள் தான் சுட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவில் தான் வளர்த்தா மறக்காம என்ன எப்பயும் போல என்ன மன்னிச்சிருங்க மறுபடியும்